பொதுவாகவே மேற்கு தொடர்ச்சி மலையாகட்டும் அல்லது கிழக்கு தொடர்ச்சி மலையாகட்டும், இந்த காட்டு ஓரங்களில் வசிக்கிறவங்க தங்களோட வாழ்வாதாரத்தை காடுகளில் ஆடு மாடு மேய்ச்சி தான் வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலை ஓரத்தில் சந்தித்த ஒரு நபரையும் கிழக்கு தொடர்ச்சி மலை ஓரத்தில் சந்தித்த ஒரு நபரையும் ஒரு சின்னதாக வந்து ஒரு உரையாடல் வந்து இங்கே போடுறேன். நான் வந்து காட்டை ஒட்டிக்கிற ரூட்டில் தான் போகிறேன், காட்டுக்குள்ளே நான் போகலை. ஆல்ரெடி நம்ம நிறைய ட்ரைபல் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம் நம்ம சேனலில். ஏற்கனவே வந்து இவங்களோட வாழ்வியல், இவங்களோட வழிபாட்டு முறை, இவங்களோட உணவு முறையெல்லாம் வந்து பார்த்துருக்கோம். ஒரு சில வீடியோக்கள் நான் வந்து போட்டிருக்கேன். ஆனால் வரும் சரிங்க, தானே வரது சொன்னால் ஏரிக்கல வந்து அதுக்கு தோணே நானும் உங்களால் எதுவும் பண்ண தொந்தரவு பண்ணல. என்ன வந்து எது வர கரண்ட் இல்லை, எது எதுவுமே இல்லை கண்ணும் இருக்குன்னு சொன்னால், நான் இந்த பூமியில் உட்காந்துட்டு இருக்கேன்னு சொன்னால் எனக்கு எந்த வம்பும் ஒன்றும் இல்லை. வந்து வரும் பக்கத்துலேயே வந்து நிற்கும், பயமெல்லாம் எனக்கு கிடையாது, நான் அதோடு புழங்கிட்டு இருக்கிறேன். அதில் நம்ம வேணுங்கிறவங்களுக்கு இந்த வெத்தலை பாக்கு வெத்தலை வெத்தலை வெத்தலையோ அந்த மாதிரி ஒரு பாட்டு வரும், ரோசாப்பூ ரவிக்கு கறி அந்த படம் பேர். அதில் அப்பாவே இருப்பான். உள்ள காடு தான்டா, கோயிலுக்குள்ள போலாமா இப்போ? திருத்தை தான் நரிங்கிறாங்க. ஏன் என்ன சார் அப்படியா? ஆறு கூட்டம் இருக்கு. யானை இது வருதுங்களா? நைட் டைம் ஏதோ சிறுத்தை வந்து ஆடு தூக்கிட்டு போயிடுச்சுன்னு சொன்னாங்களே. நேத்து ஒன்று காணுங்களா? சரி சரி, ரிஸ்க்கு தான் ரிஸ்க்கு தான். இங்க சிறுத்தையில இருக்குங்களா? சொன்னாங்களா ஆடு காணாம போயிடுச்சு எல்லாமே இருக்குங்களா? நீங்க ஜாக்கிரதையா இருங்க, நாங்க அதே ஓரமாவே இருக்கிறோம். உள்ள மேல எல்லாம் போறது இல்லைங்க. அது ரெண்டு ஆள் இருக்கிற மாதிரி, மேல ஒரு ஆள் இருக்கு கீழே ஒரு ஆள். கீழே அஞ்சு ஆடு காணாம போயிருச்சு அப்படின்னு அவரு சொல்லிட்டு போனாரு. உங்களுக்கு எத்தனை முன்னாடி போனாரு பாருங்க, அவருது ரெண்டு. சரி, அப்புறம் எங்க தம்பி விட்டது ஒரு மூணு. சரி சரி, அஞ்சு மொத்தமா காணும். அவர் நரியினாரு, நிறைய சிறுத்தை தான் நரிங்கிறாரு. முடிச்சு இழுத்துட்டே போய் ஒண்ணு வேணா எடுத்துட்டு வந்தாங்க. ஒரு செம்பிளி ஆடு முடிஞ்சதுங்களா? அவங்க வேலை முடிஞ்சுதான்?
சும்மா பறவை எல்லாம் போட்டோ எடுக்கிறக்கா வந்தாங்க. எதுவும் இல்லையே, ஏன் நானும் தேடிட்டே இருக்கேன், நீங்களாம் முடிக்கி விட்டீங்களாட்ருக்கு. சரிங்க, சாப்பாடெல்லாம் கொண்டு போயிருவீங்களா? சரிங்க, அப்புறம் மதியம் சாப்பிட சாயங்காலம் சரிங்க, அப்புறம் ஏதாவது சாப்பிட்டா தானே? அது இதெல்லாம் ஈஸியான வேலையா? ரொம்ப கஷ்டமான வேலை. ஆடு மேல் மேடு எல்லாம் ஏறணும். ம், யானை வந்தால் ஓடணும்.